வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி பொங்கலுக்கு வந்து வீடியோஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ ட்ராக் பண்ணிட்டு அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே லைட் பேக்கில் வந்துட்டு அப்படியே வீடியோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோ கீன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகாமல் இருந்தால் ரைட் சைடு பாருங்கள், கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் இல்லைனா நீங்கள் வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடே பாருங்கள், ரெண்டு செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 28 இருக்கும், அதை வந்து ஒரு 35-30 அந்த மாதிரி கொடுத்துருங்க. கீழே 49 இருக்கும், 49-50 இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 55 வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இது உங்கள் கையிலே நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் வந்து லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஹாப்பின்றது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட்டு அந்த பொங்கல்ன்றதுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போது லேயர் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள். எகைன் ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவும் பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போயும் கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ஃபேஸ் தெரியுற மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ அதே மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த பொங்கல் வந்து எங்கே முடியுதுன்றதை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு முடியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு எகைன் நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இருக்குது, 13 செகண்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்டும் அதே மாதிரி தான், அந்த பிளாக் இமேஜை எக்ஸ்ட்ரா இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் இப்போ வீடியோ வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட எண்டிங் போங்க. எண்டிங் போயிட்டு இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு அந்த கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ எகைன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கெல்லாம் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ பக்கருக்கு அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம ஆட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ்கிட்ட ஆட் பண்ண அந்த ப்ளஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக செகண்டாக இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்லோட் ரோல்னு இருக்கும், ஸ்லோட் ரோல்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரிலனா ரைட் சைடு பாருங்கள், மேலே டிக்கை கண்பாக்க ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லோட் ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மாறி மாறி ஆட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ பக்கருக்கு அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்லோட் ரோல்னு இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு எஃபெக்ட்டும் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண மாட்டி இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போது டிக்கைக்கான கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், கலரிங் வீடியோ. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் வீடியோஸ் வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லாகவும் அந்த வீடியோஸ் வந்து இப்போ உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனி எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவில் லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம அதிக லேயர் யூஸ் பண்ணியிருக்கனால வீடியோஸை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கிளியராகவே எக்ஸ்போர்ட் ஆகி கரெக்டாக வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.